அரியலூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. அரியலூர், மருவத்தூர், சிறுகளத்தூர், செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயிலால் வாடிய மக்கள் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுமுகை, காரமடை, பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 75,000 கனஅடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் மாலையில் மேலும் 10,000 கனஅடி அளவுக்கு அதிகரித்தது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 85,000 கனஅடி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. இதேபோல மேட்டூர் அணை வரும் நீர் தண்ணீரின் அளவும் வினாடிக்கு 74,662 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதில் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 21,500 கனஅடி, 16 கன் மதகு வழியாக வினாடிக்கு 48,500 கனஅடி என மொத்தம் 70,000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறக்கப்படுகிறது. நீர் இருப்பு 93.63 TMC ஆக உள்ளது. கல்லணையிலிருந்து காவிரி நீர் பாய்ந்தோடும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து வினாடிக்கு 27,354 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. காவிரியில் 8,609 கனஅடி நீரும், வெண்ணாற்றில் 8,010 கனஅடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று கல்லணை கால்வாயில் 2,421 கனஅடி நீரும், கொள்ளிடத்தில் 8,314 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடல் போல் ஆழ்பறிக்கும் கல்லணையின் கழுகு பார்வை காட்சி கண்களுக்கு விருந்து படைக்கிறது. இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக கல்லணையில் வழக்கத்தை விட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அங்குள்ள பூங்காக்களில் குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். மேட்டூர் அணையில் தேங்கியிருக்கும் தண்ணீர் விவசாய நிலங்களில் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணையில் தேங்கியுள்ள நீர் தர்மபுரி மாவட்டம் சித்திரப்பட்டி கிராமத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் தேங்கி நிற்கிறது. இதனால் அங்கு பயிரிடப்பட்டுள்ள வெண்டை, அவரை, பீர்க்கங்காய், புடலங்காய் போன்ற 2,000 ஏக்கர் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இப்படி சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அப்படி பயிர் போட்டு பீங்காய் போட்டங்க, புள்ளங்காய் போட்டங்க, வெண்டஞ்செடி போட்டங்க, இதெல்லாம் போட்டு எல்லாம் பூரா வந்து முழுகி போச்சு. காய் இருக்கிற வட்டியே எல்லாம் நஷ்டம். எங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டம். மேட்டூர் டேமுடைய தண்ணி தளவுது. 120 அடி வந்துச்சுன்னா எல்லாம் வந்து முழுகி போயிடுது. கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஆற்று பாலத்தில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும். விராணம் ஏரியை தூர்வாரி கொள்ளளவை உயர்த்த வேண்டும். ராசிமணலில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். கொள்ளிடத்தில் சென்று கொண்டிருக்கிற தண்ணீர் உபரி நீர் நின்ற பிறகு ஆறு வறண்டு வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி குடிதண்ணீருக்கே வழி இல்லாமல் கொள்ளிடம் இரு கரைகளிலும் இருக்கிற மக்கள் அவதிப்படுகிறார்கள். எனவே 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் கதவடைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி வைத்தால் கோடை வரையிலும் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும். மயிலாடுதுறை மாவட்டம் அலக்குடியில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மையநாதன் தெரிவித்தார். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் முதலைமேடு திட்டு, வெள்ளை மணல் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்து அமைச்சர் மையநாதன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேதமடைந்த விளைநிலங்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். இந்த முதலமைச்சர் திட்ட நாதல் பணியை இணைக்கின்ற வகையில் ஒரு சாலை கேட்டிருந்தார்கள். அதுக்கு 4,69,00,000 பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தில் அதற்கான அனுமதியும் பெற்று விரைவில் பெற்று டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. பணிகள் ஓரிரு நாள் தொடங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காவிரி ஆற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. கும்பகோணம் பழைய பாலக்கரை அருகே உள்ள படித்துறையில் காவிரி ஆற்றில் கன்றுக்குட்டி ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்தது. அப்போது ரப்பர் படகில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த தீயணைப்புத் துறையினர் கன்றுக்குட்டியை பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் இன்று மேயருக்கான மறைமுக தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் திமுக வேட்பாளர் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அன்னாரப்பேட்டையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் கே என் நேரு, தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி மாநகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் பலம் 51 உள்ளது. எனவே மேயராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் பெய்த கனமழையால் கொக்கால் பகுதியில் நில விரிசல்கள் ஏற்பட்டு 15 வீடுகள் சேதமடைந்தன. இதையடுத்து அந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதி என்பதால் பொதுமக்கள் நடமாட தடை செய்யப்பட்டுள்ளது. பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு குறித்து தகவல் தெரிவிக்க கிராம மக்களுக்கு பல்வேறு செல்போன் எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரின் அலைபேசி எண்களுக்கும் அழைக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.